பெண்கள் வந்து திருப்தி அடைகிற வந்து எப்படி சார் நம்ம கண்டுபிடிக்கிறது? அதுதான் சொல்றேன், ஒரு முறை செக்ஸ் பண்றாங்களா 15 நிமிஷமாவது ஒரு பெண் போதும் விடுங்கன்னு சொல்ற அளவுக்கு செக்ஸ் பண்ணுவோம். மனைவி கிட்ட பஸ்ட் எடுத்து போறாரு சொல்லி கிட்ட போய் கட்டி புடிச்சு முத்த குடிச்சு கிட்ட போறாரு, அது உழுப்பு ஏஞ்சிருக்க மாட்டேங்குது. உங்களுக்கு ஆன்மத்தன்மை இருக்குது அப்படின்னா நீங்க வந்து திருமணம் செய்யணும். சுத்தமா ஆன்மத்தன்மை இல்லை அப்படின்னா இந்த விஷயத்தை திருமணம் செய்ய வேணாம். நான் இங்கேயும் நிறைய சொல்லியிருக்கேன். உறுப்பு வலிமையா நின்னா மட்டும்தான் பெண் உறுப்புக்குள்ள செலுத்த முடியும். தொலை தொலை இருந்தாலோ, லூசா இருந்தாலோ, சின்னதா இருந்தாலோ, திருப்தியா இருந்தானா ஓகே. திருப்தி இல்லாம ஒரு நிமிஷத்துல விட்டுட்டாரு அப்படின்னா அவருக்கு மன அழுத்தம், மன உளைச்சல், டென்ஷன், ஏன்டா நம்ம செக்ஸ் பண்ணது நம்ம திருப்தி இல்லாம போச்சேன்னு அந்த ஃபீலிங் இருக்கும். வேலை செய்ய தோணாது, வேலைக்கு போக தோணாது, மைல நைட்ல தூக்கமே வராது. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சகனா பேசுறேன். இது தலையணி மந்திரம். இப்ப நம்ம யார பாக்க போறோம்னா மருத்துவர் பழனி அவர்கள் பாக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சகனா. சாப்பிட்டீங்களா சார்? சாப்பிட்டோமா. சரி சார், சில கேள்விகள்லாம் எனக்கு நிறைய டவுட், எனக்குன்னு இல்ல என் ஃப்ரெண்ட்ஸுங்க நிறைய பேர் எனக்கு கேக்குறாங்க, அதுக்கெல்லாம் வந்து பதில் சொல்லணும். என்ன கேள்வி? அதாவது வந்து ஒரு ஆண் வந்து செக்ஸ்ல வந்து எத்தனை வாட்டி பண்ணா அவங்க வந்து திருப்தி அடைவாங்க சார்? ஒரு ஆண் செக்ஸ் எத்தனை முறை பண்ணா யார் திருப்தி அடைவாங்க? ஜென்ஸ் தான். ஆமா, பெண்ணா ஆணா திருப்தி அடைவாங்க? வந்து ஜென்ஸ் நான் கேட்கறேன்னா எவ்வளவு வாட்டி பண்ணா வந்து திருப்தி அடைவாங்க? ஏன்னா வந்து சில பேருங்க வந்துட்டு ஒய்ஃப் கிட்ட எல்லாம் வெளியெல்லாம் போயிட்டு வராங்க, அது நிறைய நடக்குது, அது வந்து சில டவுட் கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்றதா இப்ப உங்ககிட்ட கேக்குறேன் நாங்க. அதாவது ஒரு ஆண் எத்தனை முறை சேர்ந்தா சந்தோஷமா இருப்பாங்க? அதாவது பெண்களை பொறுத்த வரைக்கும் மெயின் பெண்கள் தான். ஆண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எத்தனை முறை இருந்தாலும் அவங்க ஓகே தான். பெண்கள் திருப்தி அடைஞ்சாலும் ஆண்களுக்கு இப்ப கவலை. ஆமா சார், பெண்கள் வந்து திருப்தி அடைகிறாங்க எப்படி சார் நம்ம கண்டுபிடிக்கிறது? அதுதான் சொல்றேன், ஒரு முறை செக்ஸ் பண்றாங்கன்னா மினிமம் 5 நிமிடமோ 10 நிமிடமோ 20 நிமிடமோ அரை மணி நேரமோ சில பேர் என்ஜாய் பண்றாங்க இல்லையா, அது அந்த பெண்ணுக்கு திருப்தியான முதல்ல இவருக்கு தெரியுதான் வந்து இந்த கேள்வி. அதாவது ஒரு ஆண் எத்தனை முறை பண்ணா ஒரு பெண் திருப்தி அடைவா அப்படின்றதா கேள்வி இல்லையா? ஆணுக்கு திருப்தி ஆவாங்க, விந்து வராத வரைக்கும் ஓகே, விந்து வராத வரைக்கும் அவங்க செக்ஸ் லைஃப் நல்லா இருக்கும். விந்து வந்துச்சு அப்படின்னாவே அவருக்கு அந்த ஃபீல் வந்துடும். ஐயோ நம்ம சீக்கிரம். அதுலயும் ஒரு சின்ன டவுட் சார், சில ஆண்களுக்கு வந்து உடனே வந்துருது, அதுக்கப்புறம் வந்து அது வந்து பெண்களுக்கு வந்து திருப்தி அடையாம போயிடுறாங்க, அதுக்கு என்ன பண்ணலாம்? அதுதான் சொல்றேனே, ஆண் வந்து ஒரு முறை செக்ஸ் பண்றாருன்னா 15 நிமிஷமாவது ஒரு பெண் போதும் விடுங்கன்னு சொல்ற அளவுக்கு செக்ஸ் பண்ணுவோம். ஆனா அந்த காலகட்டத்துல இருக்கிற ஆண்கள் எல்லாம் வந்து அவ்வளவு நேரம் பண்றதே இல்லை. ஒரு நிமிடம், 2 நிமிடம், அதுக்கு மேல கிடையாது. நிறைய இப்போ சாப்பிடற சாப்பாடு, உணவு, பழக்க வழக்கங்கள், கலாச்சாரம், அந்த காலத்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனிதன் வந்து முழு ஆன்ம சக்தியோட இருந்தான். அவருடைய ஆயுள்லாம் பாத்தீங்கன்னா தாத்தா பாட்டிக்கெல்லாம் பாருங்க, 90 வயசு, 100 வயசு, 95 வயசு. அந்த காலத்துல நான் சொல்றது வந்து 50 வருஷத்துக்கு பின்னால போனீங்கன்னு வச்சுக்கீங்களா, இப்ப இருக்கிற தாத்தா போய் வயசு கேட்டு பாருங்கன்னா எனக்கு 80 வயசு, 85 வயசு, 90 வயசுன்னுவாங்க. அப்பெல்லாம் உணவு பழக்க வழக்கங்கள்லாம் நல்லா இருந்தது, கலாச்சாரம் அப்படின்றது எல்லாம் கெட்டு போகவே இல்லை. இப்பெல்லாம் வந்து கலாச்சாரம் கல்ச்சர்லாம் கெட்டு போச்சு. இப்ப இருக்கிற சாப்பாடுலாம் வந்து பாத்தீங்கன்னா விவசாயத்துல போய் பாருங்க, எங்க பார்த்தாலும் உரம் தான். ஒவ்வொரு விவசாயத்திலயும் வந்து காய்கறிகளுக்கோ இல்ல வந்து தாவரத்துல அடிக்கிற மருந்துகள் எல்லாம் பூச்சிக்கொல்லி மருந்துகள். இப்ப அதை நம்ம சாப்பிடறதால என்ன ஆகுது அப்படின்னா முழு ஆன்மத்தன்மையோட அந்த காலத்துலலாம் வந்து 2 பொண்டாட்டி, 3 பொண்டாட்டி, 4 பொண்டாட்டி கூட அந்த காலத்துல உண்டு. அவங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லயும் பாத்தீங்கன்னா 8 புள்ள 10 புள்ள 12 5 கூட இருக்கு. 12 பேர் எங்க அண்ணன் தம்பிங்க, எங்க அக்கா தங்கச்சிக்கெல்லாம் 12 பேர் எல்லாம் சொல்லுவாங்க. அந்த காலத்துல உண்டு, ஆனா அந்த காலத்துல அது இல்ல, நடைமுறையில இல்ல. ஒரு குழந்தைக்காக ஹாஸ்பிட்டலா ஏறி ஏறி இறங்குறாங்க, ஏன்னா அவங்களுக்கு அந்த ஆன்ம சக்தி சுத்தமா போயிடுச்சு. திருமணம் பண்றாரு, திருமணம் பண்ண உடனே அந்த மனைவி கிட்ட பஸ்ட் எடுத்து போறான்னு சொல்லி கிட்ட போய் கட்டி புடிச்சு முத்தம் குடிச்சு கிட்ட போறாரு, அது உறுப்பு ஏஞ்சிருக்க மாட்டேங்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அப்ப சொன்ன பாருங்க, அவருடைய கலாச்சாரம், மெயினா வந்து உணவு, பழக்க வழக்கங்கள், ஹார்ட் ஒர்க், இது மாதிரி ஆண்களுக்கு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஆண் மனிதனுக்கு ஒரு முழுமையான ஆன்ம சக்தி இல்லை அப்படின்னா அவன் லைஃபே வந்து கண்டிப்பா வீணாயிடும். நான் நிறைய தலைமை மந்திரத்தை சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஆன்மத்தன்மை இருக்குது அப்படின்னா நீங்க வந்து திருமணம் செய்யணும். சுத்தமா ஆன்மத்தன்மை இல்லை அப்படின்னா இந்த விஷயத்தை திருமணம் செய்ய வேணாம். நான் இங்கேயும் நிறைய சொல்லியிருக்கேன். இந்த பாப்பா என்ன கேக்குதுன்னா ஒரு ஆண் எத்தனை முறை சந்தோஷமா இருந்தா ஒரு பெண் திருப்தி அடைவா அப்படின்னா, பெண்ணுக்கு வந்து பல முறை எத்தனை முறை நீங்க சந்தோஷமா இருந்தாலும் அவங்க ஓகே தான். 2 வாட்டியோ இல்ல 3 வாட்டியோ இல்ல பகல்லையோ இல்ல நைட்லயோ எப்ப செக்ஸ் பண்ணாலும் பெண் வந்து ஓகே. ஆனா ஆண் வந்து அந்த மனநிலையே இல்லை, செக்ஸ் பண்ணுவாரு ஒரே நிமிஷம் விந்து அவுட் ஆயிடும், அப்படியே வந்து மன உடைச்சலோட உட்காந்து இருப்பாரு. ஐயோ நம்ம வந்து ரொம்ப நேரம் பண்ணலாம்னு நினைச்சு மூவ் பண்ணோம்,
ஆனா உடனே விந்து வந்துச்சு. இது மாதிரி வாலிபர்கள் இருந்தார்கள்னா கண்டிப்பா நீங்க தயவு செய்து உங்களை கையெடுத்து கொண்டுகிறேன், ஒரு பெண்ணு வாழ்க்கையை வீணாகாதீங்க. ஒரு பெண்ணு வாழ்க்கை என்பது கணவன் வந்து நம்ம கிட்ட வந்து சந்தோஷமா இருப்பாரா, நீண்ட நேரம் தாமதத்தில் ஈடுபடுவாரா, ஒரு முறை ரெண்டு முறை செக்ஸ் பண்ணுவாரா, நம்மளுக்கு ஒரு குழந்தை பிறக்குமா, இந்த ஒரு நம்பிக்கையோட தான் வந்து ஒரு திருமணமே செய்யறாங்க. ஆனா நீங்க வந்து ஆண்மகன் இல்லாமல் அதை மறைச்சி உங்களுக்கு நிறைய கெட்ட பழக்கங்கள் ஆகி அதுக்கு அடிமையாகி அதுக்கப்புறம் நீங்க வந்து நீங்க கல்யாணம் பண்ணி ஃபர்ஸ்ட் நைட்டு போனீங்க, அந்த ஆண் உறுப்பு ஏஞ்சி நிக்க மாட்டேங்குது. உறுப்பு வலிமையா நின்னா மட்டும்தான் பெண் உறுப்புக்குள்ள செலுத்த முடியும். தொலை தொலை இருந்தாலோ லூசா இருந்தாலோ சின்னதா இருந்தாலோ அந்த பெண்ணுக்கு கண்டிப்பா சுகம் இருக்காது. அதனால தயவு செய்து நீண்ட நேரம் ஒரு மனைவிய சந்தோஷமா என்னால திருப்திப்படுத்த முடியும் அப்படின்னா நீங்க வந்து தகுதியான ஒரு ஆம்பளை. நீண்ட நேரம் உங்களால செய்ய முடியாதுன்னு உங்களுக்கு மனசுல பட்டுச்சுன்னா தயவு செய்து திருமணம் பண்ணாம சன்னியாசா போயிடுங்க. தயவு செய்து இல்ல ஒரு நல்ல மருத்துவரை பார்த்து சிகிச்சை மேற்கொண்டு அதுக்கப்புறம் திருமணம் செய்யுங்க. ஒரு பெண்ணு வாழ்க்கையை வீணாக்காதீங்க. மினிமம் ரெண்டு முறை பண்ற ஆம்பளா இருக்காங்க, மூணு முறை பண்ற ஆம்பளா இருக்காங்க. பகல்லையும் வச்சுக்குவாங்க, நைட்லயும் செக்ஸ் வச்சுக்குவாங்க. அந்த பெண்ணே என்னடா இந்த தாள் தொல்லை தாங்க முடியல அப்படின்ற மாதிரிலாம் இருக்காங்க. அதனால தயவு செய்து நல்ல ஒரு வலிமையோட உள்ள ஒரு ஆண்மகனா உங்களால முடியும்னா நீங்க திருமணம் செய்யணும். அந்த பாப்பா கேட்ட கேள்வி, சகானா கேட்ட கேள்வி என்னன்னா, ஒரு ஆம்பளை எத்தனை முறை பண்ணா அந்த ஆம்பளை சுகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குது. ஆண்களை பொறுத்த வரைக்கும் எத்தனை முறை சந்தோஷமா இருந்தாலும் திருப்தியா இருந்தானா ஓகே, திருப்தி இல்லாம ஒரு நிமிஷத்துல விட்டுட்டாரு அப்படின்னா அவருக்கு மன அழுத்தம், மன உளைச்சல், டென்ஷன் எல்லாமே வரும். ஏன்டா நம்ம செக்ஸ் பண்ணது நம்ம திருப்தி இல்லாம போச்சேன்னு அந்த ஃபீலிங் இருக்கும். வேலை செய்ய தோணாது, வேலைக்கு போக தோணாது, மயில நைட்ல தூக்கமே வராது. அதெல்லாம் தயவு செய்து உங்களுக்கு முழு ஆன்ம சக்தி வேணும் அப்படின்னா, நீங்க ஆன்மகனா வேணும்னா முதல்ல மருத்துவரை அணுகணும். நாங்களாம் வந்து பாத்தீங்கன்னா தலையணி மந்திரம் மூலயமா நாங்க அவேர்னஸ் ப்ரோக்ராம் தான் நடத்தின்னு இருக்கோம். அவேர்னஸ்னா என்ன, ஒரு ஆண் எப்படி இருக்கணும், ஒரு பெண் எப்படி இருக்கணும், ஒரு ஆன்மகனுக்கு என்ன உடம்புல வலிமை இருக்கணும், இது மாதிரி நான் வந்து முழுமையா இந்த தலையணை மந்திரம் மூலயமா ஒரு செக்ஸ் அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பேர் எங்ககிட்ட வருவாங்க, சார் நீண்ட நேரம் தாமத்தில் ஈடுபடுறதுக்கு என்னால முடியலன்னுவாங்க. நான் நிறைய அட்வைஸ் பண்ணுவேன், டைமுக்கு சாப்பிடுங்க, டைமுக்கு தூங்குங்க, உடம்புல வலிமையா இருக்கிறதுக்கு நல்லா ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க, நல்லா ட்ரை ஃப்ரூட்ஸ் நிறைய சாப்பிடுங்க, டைமுக்கு தூங்கணும். அதிகமா வந்து பாத்தீங்கன்னா அந்த போனை நோண்டிக்கின்னு கண்ணு வீசிக்கிட்டு தான் இருக்கக்கூடாது. சில பேர்லாம் போனை கையில வச்சுக்கின்னு ஒரு மணி ரெண்டு மணி அவருக்கு தூங்குறதுக்கு அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. டைமுக்கு தூங்கி டைமுக்கு மினிமம் ஒரு ஏழு மணி நேரம் இல்ல ஒரு ஆறு மணி நேரம் ஒரு எட்டு மணி நேரம் மாதிரி நீங்க தூங்கி ஏஞ்சாதான் உங்க உடம்புல வந்து முழுமையான உஷ்ணம் இல்லாம முழுமையான வலிமை இருக்கும். இப்ப அது மாதிரிலாம் இல்ல, அதால தயவு செய்து உடம்பு வலிமையாக்கிங்க. இல்ல எங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்கு சார், என்னால வந்து முடியவே இல்ல, செக்ஸ் பண்ணவே முடியலன்னா நாங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். என்னுடைய மருத்துவத்துல பாத்தீங்கன்னா வந்து இயற்கையான முறையில தான், அருணாச்சலேஸ்வரா ஹெர்பல் கேர் பிரைவேட் லிமிடெட். பிரைவேட் லிமிடெட்னா எங்களுடைய மருத்துவமனையில நிறைய டாக்டர்ஸுங்க, பிஎஸ்எம்எஸ் பிஎஸ்எம்எஸ் படிச்ச டாக்டர்லாம் இருக்காங்க. ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு இப்படி எல்லா இடத்துலயும் இருக்குது, வெளிநாட்டிலயும் இருக்கு, எல்லா இடத்துலயும் நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம். மெயினா நாங்கள் வந்து பாத்தீங்கன்னா செக்ஸுக்கு நீண்ட நேரம் தாம்பத்தில் ஈடுபடுறதுக்கு கேப்சூல் கொடுக்குறோம், இயற்கை வயாகரான். அந்த கேப்சூல வந்து நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா செக்ஸ் லைஃப்ல நல்லா என்ஜாய் பண்றாங்க. ஒரு ஏதாவது கேப்சூல் போட்டா போதும், நீங்க அந்த பெண்ணை வந்து சேலஞ்ச் பண்ணி செக்ஸ் பண்ணலாம், நீண்ட நேரம் செய்யலாம், ரெண்டு வாட்டி செய்யலாம், டக்குன்னு வராது. அது கூட ஒரு கிரீம் ஒன்று தருவோம், அந்த கிரீம் உறுப்புல தடையினா உறுப்பினுடைய வளர்ச்சி ரொம்ப தடிசா வரும், நீண்டு வரும். அதனால அது மாதிரி ஒரு கேப்சூல்லாம் கொடுத்து உங்களுக்கு முழுமையா சக்தி வர வைக்கிறோம், ஆன்ம சக்தி வர வைக்கிறோம், நரம்ப ஸ்ட்ராங் ஆகிறோம். மினிமம் ரெண்டு வாட்டி மூணு வாட்டி செஞ்சா ஒரு பெண்ணு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, அவங்க காலில் விழுந்துருவாங்க, ஐயா நீ தான் எனக்கு தெய்வம்னு. ஆனா நீ செய்யாம போயிட்டேன்னு வச்சுக்கா உன்னை தூக்கி தூர போட்டுருவாங்க. தயவுசெய்து அதை மனசுல வச்சுக்கினு உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும்னு இந்த தலையணை மந்திரம் மூலியமா நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இவ்வளவு நேரம் சொன்னதெல்லாம் கேட்டேன், எனக்கு ஒரு சின்ன டவுட் சார். இப்ப நீங்க சொன்ன அந்த மருந்து எல்லாம் சாப்பிட்டாக்கா எப்படி சார் ஒர்க் அவுட் ஆகுங்களா? ஒர்க் அவுட் ஆகும், அதான் சொல்லிட்டு இருக்கேன். நீண்ட நேரம் செஞ்சு ஒரு பெண்ணை போதும் விடுகின்ற அளவுக்கு திருப்திப்படுற அளவுக்கு டேப்லெட் வச்சிருக்கோம். ஒன் ஹவருக்கு முன்னால போடுற கேப்சூல், ஒன் ஹவருக்கு முன்னால போட்டா போதும், அன்னைக்கு ஃபுல்லா அவருக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு தான். சேலஞ்ச் பண்ணி செக்ஸ் பண்ணலாம், ஹாஃப் அன் ஹவர்னா ஹாஃப் அன் ஹவர், ரெண்டு வாட்டினா ரெண்டு வாட்டி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி பதியம் போட்டு செக்ஸ் பண்ணலாம். அது மாதிரி ஒரு கேப்சூல்லாம் வச்சிருக்கேன். என்ன நேர்களை இவ்வளவு நேரம் பாத்தீங்க இல்லையா, நம்ம சார் சொன்னது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குது என்னவோ, கண்டிப்பா எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்ட்டு நான் நினைக்கிறேன். நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு எனக்கு தெரிஞ்சுக்கலாம்னா கண்டிப்பா நான் ஷேர் பண்ணுவேன். நீங்களும் இது பார்க்காதவங்களுக்குலாம் வந்து கண்டிப்பா வந்து ஷேர் பண்ணலாம், அவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம். மறக்காம எங்களுடைய சேனல்ஸ் வந்து நீங்க ஃபாலோஸ் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுக்கு மேல ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, அதுக்கு நாங்க டவுட் கிளியர் பண்றோம். ஓகே, நன்றி.